ஹலோ கைஸ், நான் உங்கள் சித்ரமாணி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சம் என்ன அப்படின்னா, கிளாஸ் 10 ஸ்டாண்டர்ட் சாப்டர் 2, நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ், எக்ஸசைஸ் 2.2, கொஸ்டின் நம்பர் 7. இதான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் கன்சிஸ்டிங் ஆஃப் 6 டிஜிட்ஸ். ஸோ அதிகப்படியான ஒரு நம்பரை கண்டுபிடிக்கணும். அதில் எத்தனை டிஜிட் இருக்கணும்னா 6 டிஜிட்ஸ் இருக்கணும், விச் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 24, 15 அண்ட் 36. இந்த மூணு நம்பரையும் டிவைட் ஆகிற மாதிரி இருக்கணும் அந்த நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மூணு நம்பரை டிவைட் ஆகிற மாதிரி இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன தேவை அப்படின்னா, மூணுத்துக்குமே காமனாக ஒரு நம்பர் வந்து மல்டிபிள் ஆகிற மாதிரி இருக்கணும். அது வந்து என்னன்னா எல்சிஎம். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அது எல்சிஎம் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மூணுத்துக்குமே காமனாக ஒரு நம்பர் கிடைச்சிரும். அந்த நம்பர் வந்து இந்த மூணு நம்பராலையுமே மல்டிபிள் பண்ணால் கிடைக்கக்கூடிய நம்பராக இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கலாம். எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்னா 24, 15, அடுத்தது 36. ஸோ இந்த மூணுத்துக்குமே தனித்தனியாக எல்சிஎம் எடுத்துக்கோங்க, ஒன்றா எடுக்காதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் 24 எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் 24 எடுத்தீங்கன்னா டூ டைம்ஸ் ஆல் டூ டேபிள்ஸ் ஆல் போட்டிங்கன்னா இது 2, 12 டைம்ஸ். அகைன் டூ டேபிள் ஆல் போட்டிங்கன்னா இது 6 டைம்ஸ். அகைன் டூ டேபிள் ஆல் போட்டிங்கன்னா இது 3 டைம்ஸ். ஸோ 24 என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 2³³¹. ஏன் பவரில் 1 போட்டு எழுதுறேன்னா அது நமக்கு தேவைப்படும். ஸோ ஹையஸ்ட் பவர் வேல்யூ தான் நம்ம எல்சிஎம்க்கு எடுப்போம், சரியா? அதுக்காக தான் நம்ம அப்படி எழுதுறோம். ஓகே, ஸோ 24 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து 15 கண்டுபிடிக்க போகிறேன். 15 கண்டுபிடிச்சோன்னா 3 டேபிளில் போடலாம். 3 டேபிளில் போட்டிங்கன்னா 5 டைம்ஸ் கிடைக்கும். ஸோ 15 வந்து எப்படி பிரிஞ்சிருக்கு அப்படின்னா 3¹¹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 ¹
சிக்ஸ்க்கு. 36க்கு போட்டிங்க அப்படின்னா 3 டேபிளில் போடலாம். 3 டேபிளில் போட்டிங்கன்னா 12 டைம்ஸ் வரும், 12 வரும். ஸோ 12 வந்து அகைன் நம்ம பிரித்தோன்னா 3 டேபிளால் போட்டோம்னா இது 4 டைம்ஸ் வரும். அகைன் இதை நம்ம 2 டேபிளில் போட்டோம் அப்படின்னா 2 டைம்ஸ், இங்கே 2 டைம்ஸ் வந்துடும். ஸோ ஃபைனலாக 36-ஐ பிரிக்கும் போது 3 பவர் 2 × 2 பவர் 2 வந்திருக்கு. ஓகே, ஸோ ஃபைனலாக நான் எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறேன். இதில் ஹையஸ்ட் பவர் மட்டும் எடுத்து எழுத போகிறேன். ஓகே, 2-ல வந்து ஹையஸ்ட் பவர் எது கிடச்சிருக்கு அப்படின்னா 2 க்யூப் தான் கிடச்சிருக்கு. இங்கேயும் 2 ஸ்கொயர் தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் பவர் எங்கன்னா 2 க்யூப் தான் இருக்குது. ஸோ 2 க்யூப் எடுத்து எழுதிக்கிறேன். இன்டு 3-ல வந்து ஹையஸ்ட் பவர் என்ன இருக்குன்னா 3 ஸ்கொயர் இருக்குது. ஸோ 3 ஸ்கொயர் இன்டு 5-ல ஹையஸ்ட் பவர் 1 தான் இருக்குது. ஸோ 5 பவர் 1. ஸோ 2 க்யூபோட வேல்யூ வந்து 8, இன்டு 3 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 9, இன்டூ 5-ஓட வேல்யூ வந்து 5. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், இப்போ அதோடைய வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 8 9 வந்து 72. ஸோ அதில் அதுக்கப்புறம் வந்து 5-ஓட மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 360 கிடைக்கும். ஸோ 360. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு கிடச்சிருக்க எல்சிஎம். ஸோ எல்சிஎம்மோட வேலை முடிஞ்சது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எல்சிஎம்மை வச்சு ஹையஸ்ட் வேல்யூஸ், அதாவது 6 டிஜிட் நம்பரை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ நமக்கு தெரியும் ஆல்ரெடி, வி நோ தட். ஓகே, நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்னென்னா மேக்ஸிமம் 6 டிஜிட் நம்பர். மேக்ஸிமம் 6 டிஜிட் நம்பர் என்னவாக இருக்கும் அப்படின்னா 999999. இதுதான் வந்து ஹையஸ்ட் 6 டிஜிட் நம்பர். கரெக்டாக இதை விட ஒரு நம்பர் ஆட் ஆனாலும் இது வந்து 7 டிஜிட் நம்பராக மாறிடும். அப்போனா மேக்ஸிமம் 6 டிஜிட் நம்பர் எனக்கு நமக்கு என்னதான்னா இதுதான். ஸோ அப்போது இந்த 360 நம்பர் இந்த 3 நம்பராலும் மல்டிபிள் ஆகும்னு சொல்லியாச்சு. ஓகே, ஸோ நமக்கு இப்போ இந்த 360 இதை டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதை வந்து இந்த 999999 வந்து மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஃபைனலாக நமக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பர் தான் என்னென்னா நம்மளால் மேக்ஸிமம் 6 டிஜிட் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான வழி. ஸோ 360-ஆல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 999999 டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 999999 டிவைட் பண்ணலாமா? ஃபஸ்ட் நான் 2 டைம்ஸ் போகிறேன். 2 டைம்ஸ் போகிறீங்கன்னா 720 வரும். ஓகே, ஸோ 720 வந்துச்சு அப்படின்னா இதில் பேலன்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா 279 கிடைக்கும். ஓகே, 279 கிடைக்கும். ஸோ மேலேருந்து ஒரே ஒரு நம்பர் மட்டும் இறக்கிறேன். ஸோ ஒரே ஒரு நம்பர்னா 9 மட்டும் நான் இறக்கிறேன். ஸோ இறக்கிட்டேன்னா என்ன கிடைக்கும்னா 2799 கிடைக்கும். ஸோ 2799 எதால் டிவைட் பண்ணலாம் அப்படின்னா 7-ஆல் பண்ணலாம். ஸோ 7-ஆல் பண்ணிங்க அப்படின்னா 360 × 7 போடுங்க. ஸோ 360 × 7 போட்டிங்கன்னா 2520 வரும். ஸோ 2520. ஓகே, 2520. இதுக்கப்புறம் இதில் பேலன்ஸ் என்ன வரும்னா 279 வரும். திரும்பவும் என்ன பண்ணுறேன்னா அந்த 9 கொண்டு வரேன். ஸோ அப்படி போட்டிங்கன்னா 7 டைம்ஸ் வரும். திரும்பவும் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2520 வரும். ஸோ அதே 7 டைம்ஸ் போடுறதுனால திரும்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 279 கிடைக்கும். ஃபைனலாக ஒரே ஒரு 9 மட்டும் இருக்குது, அதை மட்டும் இறக்கிறேன். அப்படி இறக்குனா திரும்பவும் 7-ஆல் தான் பண்ண முடியும். பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா அதே திரும்பவும் 2520 தான்.
பேலன்ஸ் 279. ஸோ இப்போ இந்த ரிமைண்டர் ஒன்று கிடச்சிருக்குல்ல, இந்த ரிமைண்டர் மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் போயிட்டு மைனஸ் பண்ணிடணும். எதனால் மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ரிமைண்டர் ஒன்று கிடைக்குது அப்படின்னா இந்த 360 டேபிளில் ஃபுல்லாக போகலை, ஏதோ ஒரு ரிமைண்டர் வேல்யூ கிடைக்குதுன்னு அர்த்தம். அப்போனா இதை மைனஸ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக 360 கம்ப்ளீட்டாக என்ன ஆகும், டிவைட் ஆகிற மாதிரி ஒரு நம்பர் கிடச்சிரும். அப்போனா இந்த 999 நம்ம எதை மைனஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 279 மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ 279 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னா 999720 கிடைக்கும். ஸோ 999720. ஸோ இதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபைனலாக நீங்கள் எழுதக்கூடிய ஆன்சர். மேக்ஸிமம் 6 டிஜிட் நம்பர் டிவிசிபிள் பை, அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் ஆக்சுவலாக என்னன்னா அந்த மூணு நம்பரால் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான் கேட்டிருக்காங்க, 24, 15, 36. ஆனால் அந்த மூணு நம்பரும் 360 மல்டிபிள் ஆகும்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ அதனால 360 வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அப்போ நம்ம எழுதுறப்ப 24, 15, 36 டிவைட் ஆகிற 24, 15, 36 டிவைட் ஆகிற மேக்ஸிமம் 3 டிஜிட் நம்பர் என்ன அப்படின்னு எழுதும் போது என்னன்னா இந்த 999720 தான் நம்ம எழுதுறோம். புரிஞ்சுதா? தேங்க்யூ.